கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து வேதத்தின் வரலாறை நாம் கற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தருந்த நாளிலும் நமக்கு உதவி செய்வாராக. நாம் கிருபையின் காலத்திற்கு பின்பாக அந்தி கிறிஸ்துவின் காலத்தை குறித்து வருகிற அந்தி கிறிஸ்துவின் காலத்தை குறித்து நாம் இந்த நாளிலே கற்றுக்கொண்டு வருகிறோம். நாம் போன வாரத்தில் மத்தேயு 24வது அதிகாரத்தில் அந்த அந்தி கிறிஸ்துவின் நாட்களை குறித்தும் அல்லது உலகின் முடிவை குறித்தும் இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தைகளை நாம் போன வாரத்தில் நாம் ஆராய்ந்து பார்த்தோம். அது வஞ்சகத்தில் ஆரம்பித்து உபத்திரவும் மகா உபத்திரவும் மிகுந்த உபத்திரவும் நிறைந்த நாட்களாக அந்த நாட்கள் இருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வேதனைகளுக்கு ஆரம்பம், ஆனால் முடிவு உடனே வராது. முடிவு உடனே வருகிற நாட்கள் அது பயங்கர மகா உபத்திரவங்கள் நடந்ததற்கு பின்பாக ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூமியின் எங்கும் பிரசங்கிப்பட்ட பின்பாக அப்பொழுது முடிவு வரும் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட அந்த முடிவின் நாட்கள், அதில் நான் போன வாரத்தில் நான் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தானியேல் சொன்ன பாலாக்கும் அருவறுப்பு எருசலேமில் பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்கும் பொழுது நீங்கள் எல்லாரும் யூதேயாவை விட்டும் ஓடி போங்கள் என்று சொல்லி அவர் சொன்னார். ஏனென்றால் அது மகா உபத்திரவத்தின் நாட்கள். அந்த நாட்கள் குறைக்கப்படாவிட்டால் ஒருவனும் மிஞ்சி போவதில்லை. அந்த நாட்களிலே வஞ்சகம், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள கிறிஸ்துக்கள் வழியாகவும் கள்ள தீர்க்கதரிசிகள் வழியாகவும் பெரிய அடையாளம் அற்புதத்தோடு கூட இங்கே பூமியில் இருக்கிற அந்தி கிறிஸ்துவை கிறிஸ்து என்று சொல்லி ஹல்லேலூயா ஒரு பெரிய வஞ்சகம் உண்டாகிவிடும். மக்கள் எல்லாரும் வஞ்சிக்கப்பட்டு இவன்தான் கிறிஸ்து என்று சொல்லி அந்தி கிறிஸ்துவுக்கு விரோதமாய் இருக்கிறவனை அவர்களுக்கு கிறிஸ்து என்றும் இரட்சகர் என்று சொல்லி இவன்தான் உலகத்தை பாதுகாக்கிறவன் என்று சொல்லியும் அவனை மகா உயரமாக அவனை தூக்கி வைப்பார்கள். ஹல்லேலூயா. அந்த நாட்களில் முடிவில் அங்கே வானத்தில் அடையாளங்கள் எல்லாம் காணப்படும். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் வழியாக அடையாளங்கள் காணப்படும். அப்பொழுது மின்னல் போல மேகங்களின் மேல் பிரத்யட்சமாய் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வருகை தருவார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட நாளுக்காக நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அங்கே மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரத்தில் 36வது வசனத்திலிருந்து நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட அடையாளங்கள், யுத்தங்கள், வேதனைகள் இதெல்லாம் நடக்கும் பொழுது, உபத்திரவங்கள் நடக்கும் பொழுது என்று சொல்லி நாம் பார்க்கிற இந்த அடையாளங்கள் எல்லாம் நடக்கும் பொழுது வருகை சீக்கிரமாய் வந்து கொண்டே இருக்கிறது, சீக்கிரமாகிக் கொண்டே இருக்கிறது. இன்னும் அந்தி கிறிஸ்துவின் நாள் அந்த 7 வருடம் இன்னும் ஆரம்பிக்காமல் இருக்கலாம். ஆனால் இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அது அந்த வேதனைகளுக்கு ஆரம்பமான யுத்தங்கள் இப்பொழுதே நடக்கிறது. எனவே யுத்தங்களை பார்க்கும் பொழுது எல்லாம் கிருபையின் காலம் சீக்கிரமாய் முடிந்து விடுமோ? ஹல்லேலூயா. அந்தி கிறிஸ்துவின் நாட்கள், அந்த மகா உபத்திரவ நாட்கள் அது ஆரம்பமாகி விடுமோ? ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவருடையவர்களை சொந்த சம்பத்தாக அவர் ஏற்றுக்கொள்கிற, அவர் மேகங்களிலே எடுத்துக்கொள்கிற மறுரூப நாள் சீக்கிரமாய் வந்துவிடும் என்று சொல்லி நாம் ஆவலோடு நாம் காத்திருப்போமாக. அப்படி ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மத்தேயு 24வது அதிகாரத்தில் அந்த 38வது வசனத்திற்கு பின்பாகவும் 25வது அதிகாரத்திலும் ஆயத்தமாக இருக்க வேண்டிய காரியத்தை குறித்து இயேசு சொல்கிறார். இப்படி இருக்கிறபடி நாளே நீங்கள் ஆயத்தமாக இருங்கள். ஒரு ஆயத்தம் வந்து 24வது அதிகாரத்தில் 38, 39, 40, 41 வசனங்களிலே நோவாவின் காலத்தை குறித்து அந்த காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் காலங்களிலும் நடக்கும் என்று சொல்லி ஆயத்தமாக இருக்கிறதை குறித்து அங்கே இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். நாம் மத்தேயு 24வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொண்டு அங்கே 38வது வசனத்திலிருந்து நாம் வாசிப்போமானால், அங்கே 38வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம்,
37 வசனத்திலிருந்து, நோவா காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படியெனில், ஜலப்பிரளயத்திற்கு முன்னான காலத்தில் நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எனவே இங்கே நாம் பார்க்கிறோம், பேழைக்குள்ளாக நோவா காலத்தில் ஒரு பெரும் வெள்ளம் வந்தது. அன்றைக்கு ஒரு பேழையை செய்ய சொன்னார் அந்த வெள்ளத்திற்கு தப்பிக்கும்படிக்காக. அந்த பேழைக்குள்ளே பிரவேசித்த ஒரு கூட்ட மக்கள் அந்த வெள்ளத்திற்கு தப்பித்து கொண்டார்கள். நோவா காலத்தில் பெருவெள்ளத்தின் பொழுது அங்கே நாம் பார்க்கிறோம், நோவாவும் அவனுடைய கூட அவனுடைய வீட்டாராகிய 8 பேர் மாத்திரம் அவர் பேழையின் வழியாக பாதுகாக்கப்பட்டார்கள். அதுபோல பேழைக்குள்ளாக பிரவேசிக்கிற ஒரு அனுபவம், அந்த வெள்ளத்திலே வாரிக்கொள்ளப்படுகிற ஒரு அனுபவத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். ஏராளமான மக்கள் வாரிக்கொள்ளப்பட்டார்கள், 8 பேரை தவிர என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே போல தொடர்ந்து அந்த வசனங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது 41, 42, 40, 41 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது, அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் எந்திரம் மறைத்து கொண்டிருப்பார்கள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவார். இந்த வசனங்களிலே பேழைக்குள் பிரவேசிப்பதும் வாரிக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளப்படுவதும் கைவிடப்படுவதும் என்று சொல்லி 2 பிரிவாக மக்கள் காணப்படுவார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. 2 பேர் இருப்பார்கள், அதில் 1 மற்றவர்கள் என்று சொல்லி, அது பாதிக்கு பாதி என்று சொல்லி அர்த்தத்தில் அந்த காரியம் அல்ல. அங்கே சொல்லப்பட்டிருக்க பாதிக்கு பாதி, பாதி மக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள், பாதி மக்கள் அப்படி அல்ல. பின் வசனங்களில் நாம் வாசிப்போமானால், ஆயத்தமாக இருங்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆயத்தமாக இருக்கிறவர்கள் பிரவேசிப்பார்கள், ஆயத்தமாக இராதவர்கள் அவர்கள் கைவிடப்படுவார்கள். எனவே ஏற்றுக்கொள்ளப்படுதல் கைவிடப்படுதல் என்று சொல்லி அங்கே நாம் வாசிக்கிறோம். எனவே இந்த கடைசி காலமாகிய அந்தி கிறிஸ்துவின் காலத்துக்குள்ளாக போகிற, அதற்குள்ளாக கைவிடப்படுகிற ஒரு கூட்டம், அதற்கு முன்பாக ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஒரு கூட்டம் என்று சொல்லியும் நாம் இந்த வேத வசனத்தில் நாம் புரிந்து கொள்ளலாம். நாம் தொடர்ந்து 24 அதிகாரத்தில் 42 வசனத்திலிருந்து 44 வசனம் வரைக்கும் நாம் ஆயத்தமாயிருங்கள் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அங்கே சொல்ல, உங்கள் ஆண்டவர் இந்த நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். திருடன் இந்த ஜாமத்தில் வருவான் என்று வீட்டை ஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். எனவே இயேசு கிறிஸ்து வருகிற நாளுக்கு ஆயத்தமாயிருங்கள். அந்த இந்த வருகை என்று சொல்லி சொல்லுவது, நாம் 3 நிலைமைகளிலே இந்த அதிகாரத்தில் இருக்கிற வசனங்களை, இதற்கு பின்பாக இருக்கிறவைகளை நாம் கற்றுக்கொள்ளலாம். 1, மறுரூபமாகும் நாள், அன்றைக்கு ஏற்றுக்கொள்ளப்படுதல். 2, வருகையின் நாளிலே அவருடைய ராஜ்யத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுதல். அதற்கு பின்பாக 1000 வருஷ அரசாட்சியின் காலம் முடிந்ததற்கு பின்பாக நியாயத்தீர்ப்பின் நாட்களிலே நித்திய ஜீவனுக்கு என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளப்படுதல் என்று சொல்லி 3 பகுதிகளாக இங்கே நாம் பார்க்கலாம். இந்த வசனங்களை நாம் மறுரூப நாளுக்குரியதா அல்லது 2 வருகை நாளுக்குரியதா நியாயத்தீர்ப்பின் நாளுக்குரியதா என்று சொல்லி கேட்போமானால், அதில் இதுக்கு தான் உரியது என்று சொல்லி நாம் பேச அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்வோமானால், அதில் மற்ற அர்த்தங்களும் அதில் அடங்கி இருக்கிறதை நாம் பார்க்கலாம். எனவே நாம் இதை இந்த காரியத்திற்கு மாத்திரம்தான் இது பொருந்தும், இன்னொரு காரியத்திற்கு பொருந்தாது என்று சொல்லி சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்து இந்த நேரத்தில் இந்த காரியத்தை நாம் சொல்லுவது ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. எப்படி ஆயத்தமாக இருக்க வேண்டும், ஆயத்தமாக இருங்கள் என்று சொல்லி சொல்லுகிறதுல எப்படி ஆயத்தமாக இருக்க வேண்டும், அதில் இயேசு கிறிஸ்து 45 அதிகார வசனத்திலிருந்து 51 வசனம் வரைக்கும் உள்ளதில் உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்காரனையும் அங்கே பொல்லாத ஊழியக்காரனையும் அங்கே ஒப்புமைப்படுத்தி சொன்ன ஓமையை நாம் அங்கே வாசிக்கிறோம்.
எனவே நாம் நமக்கு கொடுக்க அந்த இதில் வந்து ஒரு ஊழியக்காரனுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. அவன் தன்னோடு கூட இருக்கிற மற்றவர்களை, அவனோடு கூட வேலை செய்கிறவர்களை அவன் கவனிக்க வேண்டிய பொறுப்பு அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த பொறுப்பை சரியாய் செய்தால் அவர்களை மற்றவர்களுக்கு எந்த நேரத்தில் சாப்பாடு கொடுக்கணும், எந்த நேரத்தில் என்ன கொடுக்கணும், அவங்களுடைய காரியங்களை விசாரித்து அதை உண்மையாய் செய்தால் உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்காரன் என்று சொல்லி அவன் போற்றப்படுவான் என்று சொல்லி நாம் அந்த வசனங்களிலே வாசிக்கிறோம். அவன் உண்மையும் விவேகமுள்ள ஊழியக்காரன் யாவன் என்று சொல்லி பார்த்தால் அவன் நிச்சயமாய் அங்கே நாம் வாசிக்கிறோம், எஜமான் 46வது வசனத்தில் வாசிக்கிறோம், எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான், தன் ஆஸ்திகள் எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். எனவே நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற பொறுப்புகளிலே உண்மை உள்ளவர்களாய் இருப்பது ஒரு ஆயத்தம். ஹல்லேலூயா. நான் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டியது நமக்கு ஒரு ஆயத்தமாய் காணப்படுகிறது. அப்படி உண்மை இல்லாதவர்களாக ஆண்டவருடைய வருகை என்னைக்கு வருமோ தெரியாது. அவருடைய மறுரூப நாள் என்னைக்கு வரும்னு சொல்லி தெரியாது. இரண்டாம் வருகை நாள் என்னைக்கு வரும்னு சொல்லி தெரியாது. நியாய தீர்ப்பி நாள் என்னைக்கு வரும்னு சொல்லி தெரியாது. அதனால வர்ற அன்னைக்கு பார்த்துக்கலாம். இன்னைக்கு நம்ம இஷ்டத்துக்கு சுகபோகமாக வாழலாம். நமக்கு இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடணுமா, இவங்களுக்கெல்லாம் வேலை செய்யணுமா, இவங்கெல்லாம் சுகமாக இருக்கிறதுக்கு நான் உட்காந்து உழைக்கணுமா அப்படின்னு சொல்லி பொறுப்பை உணராமல் பேசுகிறவர்களுக்கு அங்கே பயங்கரமான தண்டனை வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அங்கே 24வது அதிகாரம் 45வது வசனத்திலிருந்து 51வது வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிற உவமையிலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே போல 25வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அங்கே 3 உவமைகள் சொல்லப்பட்டிருக்கிற. ஒன்று 10 கன்னிகைகளின் உவமை, 2வது தாளந்துகளை பெற்றவர்களுடைய உவமை, 3வது செம்மறியாடு வெள்ளாடு நியாயத்தீர்ப்பு என்று சொல்லி நாம் 3 காரியங்களாய் பார்க்கிறோம். மொத்தம் 24வது அதிகாரம் கடைசியில் ஒரு உவமையை வாசிக்கிறோம், 25வது அதிகாரத்தில் 3 உவமை, மொத்தம் 4 உவமைகள். அந்த 4 உவமைகள் என்ன சொல்லுகிறது? 10 கன்னிகை, முதலாவது நான் உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்காரர் தன்னுடைய பொறுப்புகளிலே உண்மையாக ஞானத்தோடு அந்த பொறுப்பில் எந்ததெல்லாம் காரியத்தை செய்ய முடியலை அப்படின்னு சொல்லியிருக்குதோ அதையும் ஞானத்தை, தேவனிடத்திலிருந்து ஞானத்தை பெற்று விவேகமாய் அதை செய்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அது ஒரு ஆயத்தம். 2வது 10 கன்னிகைகள். ஹல்லேலூயா. நாம் அநேக நேரங்களிலே தூங்கி போய்விடுகிறோம். அதே போல 10 கன்னிகைகளும் தூங்கி போய்விட்டார்கள். அவர்கள் 5 பேர் அந்த நாள் வரும்பொழுது நம்மகிட்ட என்ன இருக்கணுமோ அதை ஆயத்தமாக வச்சுக்கிட்டு தூங்கினாங்க. இன்னொருத்தர் வந்து வர்ற அன்னைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு தூங்கினாங்க. ஹல்லேலூயா. ரெண்டு பேருமே தூங்கினாங்க. என்னைக்கு வரும்னு சொல்லி தெரில, முழிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டே இருக்க முடியலை, தூக்கம் வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கிறவங்க ஒரு கூட்டம் மக்கள் அவர்கள் இயேசு கிறிஸ்து வருகிற நாளில் என்கிட்ட என்ன இருக்கணும் அப்படிங்கிறத அவர்கள் ஆயத்தமாக வைத்து கொண்டு அவர்கள் தூங்கினார்கள். இன்னொரு கூட்டம் அவர்கள் ஆயத்தமாய் வைக்கவில்லை. அவர்களிடத்துல அந்த தேவன் வரும்பொழுது நம்மிடத்துல என்ன இருக்கணும் அப்படிங்கிறதுல ஆயத்தம் இல்லை. எல்லாமே ஆயத்தத்தை குறித்து சொல்லப்படுகிறது. நாம் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவருக்கு முன்பாக செம்மையானவர்களாய் காணப்பட வேண்டும். அநேகர் சொல்லுவாங்க, இந்த காரியங்களை வைத்து அநேக வியாக்கியானங்கள் உண்டு, அது பரிசுத்தாவியை குறிக்கிறது என்று சொல்லி வியாக்கியானங்கள் எல்லாம் உண்டு. நான் வியாக்கியானங்களுக்குள்ளாக போகிற அதை பற்றி நான் பேசவில்லை. அதில் அநேக வியாக்கியானங்கள், ஒவ்வொருவரும் தங்களுடைய சிந்தனைக்கேற்றது போல வியாக்கியானங்களை அதிகம் பண்ணக்கூடும். ஆனால் இந்த வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஆயத்தமாய் இருப்பதை குறித்து. ஆயத்தமாயிருங்கள், அதற்கு ஓமை, உண்மையும் வேகமுள்ள ஊழியக்காரனாயிருங்கள். உங்களுக்கு தேவையான தேவன் வரும்பொழுது உங்களிடத்துல என்னெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதுல நீங்க அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருங்க. அந்த நேரத்துல போய் எங்கேயாவது புரட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. நம்ம இன்னைக்கு நிறைய பேர் இயேசு கிறிஸ்து வர்றது அதான் தெரியும்ல, அந்த தெரியற அந்த கடைசி நேரத்தில் போய் மனம் திரும்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போடாதீங்க.
அது நாள் நிறைய நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போடாதீங்க. இன்னைக்கே நாம் மனம் திரும்ப வேண்டிய காரியங்களை மனம் திரும்பி தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டிய காரியங்களை பிரியமாய் வாழ்ந்து ஹலலுயா ஆயத்தமாயிருப்போமாக. ஹலலுயா. நாம் தொடர்ந்து 25:14 to 30 வரைக்கும் 5 தாளந்தை பெற்றவன், 2 தாளந்தை பெற்றவன், 1 தாளந்தை பெற்றவன் என்று சொல்லி ஹலலுயா. அங்கு அந்த உவமைகளிலே நமக்கு நன்றாய் தெரிந்த உவமைகள் அந்த 5 தாளந்தை பெற்றவன், அவன் வேலை செய்து அந்த 5 தாளந்தை இன்னொரு 5 தாளந்தாக மாற்றி மொத்தம் 10 தாளந்து உள்ளவனாக மாறினான். அதே போல தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஹலலுயா காரியங்களை வைத்து கொண்டு இதை வச்சு செஞ்சா என்ன பிரயோஜனம், இந்த உலகம் தான் இன்னும் கொஞ்ச நாள் அழிய போதே அப்படின்னு சொல்லிட்டு அருமையான பிள்ளைகளை நாம் இருக்கக்கூடாது. அந்த 1 தாளந்தை பெற்றவன் அப்படி தான் இருந்தான். இதை வச்சு என்ன, அவர் விதைக்காத இடத்துல அறுத்துக்குவார், விதைக்காத இடத்துலையே அவர் அறுத்துக்குவார். அவருக்கு என்ன, அவர் தேவனால் என்ன செய்யக்கூடாதது, அவரால் எல்லாம் கூடும், அவர் எந்த வேணாலும் அவரே செஞ்சிருவார், நம்ம ஒன்றும் செய்யணும்னு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஹலலுயா திறமைகளை, நமக்கு கொடுத்திருக்கிற நன்மைகளை அதை வைத்து கொண்டு அதில் ஒரு வளர்ச்சி வர வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படாமல் இருக்காதீர்கள். ஹலலுயா. அதில் வளர்ச்சி உண்டாக வேண்டும், ரட்டிப்பாய் மாற வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படுகிறவர்களாக இருப்போம். அது ஒரு ஆயத்தம். ஹலலுயா. நிறையா நாளாகும், அவர் எவ்வளோ நாள் கழித்து வருவாரோ, நம்ம இன்னைக்கு செய்கிறது அது எதுக்கு பிரயோஜனப்படும். ஹலலுயா. இன்னைக்கு இந்த வேலையை செஞ்சா இந்த இடத்துல போய் இவங்களுக்கு ஏதோ ஒரு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெரிய படிக்க கஷ்டப்படுற பிள்ளைங்களுக்கு ஏதோ ஒன்று சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லி கொடுத்தா அதில் என்ன லாபம். ஹலலுயா. அருமையான பிள்ளைகளை அப்படி அல்ல, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளை வைத்து கொண்டு நன்மை செய்யறதுல ஹலலுயா அநேக ஆத்மாக்களை சம்பாதிக்கிறதுல ஹலலுயா அதை ரெட்டிப்பாய் மாற்றுகிறதுல நமக்கு வைத்திருக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் அது ரெட்டிப்பாய் மாற வேண்டும் என்று சொல்லி அதில் பிரயாசப்படாதபடிக்கு நாம் இருக்கக்கூடாது. ஹலலுயா. நாம் பிரயாசப்பட வேண்டும். அது தாளந்தை பெற்றவர்களை குறித்த ஆயத்தம். நமக்கு என்ன தாளந்து கொடுத்திருக்கிறாரோ அந்த தாளந்துக்கு ஏற்றதை நாம் செய்ய வேண்டும். நாம் 4வதாக நாம் பார்க்கிற அந்த ஓமையில் அது நிச்சயம் அது நியாய தீர்ப்பின் நாளில் நடக்கிற ஒரு ஓமை. இந்த செம்மறியாடு வெள்ளாடு அது நித்திய ஜீவனுக்கும் நித்திய அழிவுக்கும் அனுப்புகிற ஓமை. ஹலலுயா. இப்படிப்பட்ட அந்த அது இந்த ஓமையெல்லாம் நம்ம வந்து இதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியத்துக்குன்னு சொல்லி மாத்திராதீங்க. ஹலலுயா. அதில் எல்லா காரியத்திலும் அர்த்தம் இருக்கிறது. கைவிடப்படுவார்களா கைவிடப்பட மாட்டார்களா, அதில் மறுரூப நாளில் கைவிடப்படுவாங்களா கைவிடப்பட மாட்டாங்களா, 2வது வருகையின் நாளில் அவருடைய ராஜ்யத்தில் ராஜாக்களாக இருப்பதற்கு நாம் போவோமா இல்லது அந்த ராஜ்யத்திற்கு விரோதம் வெளியே இருப்போமா. ஹலலுயா. நியாய தீர்ப்பின் நாளில் நித்திய ஜீவனுக்குள்ளாக போவோமா நித்திய அழிவுக்கு நித்திய நரகத்திற்கு போவோமா. எந்த எல்லா காரியத்திலும் நாம் ஆயத்தப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான பிள்ளைகளே, நாம் ஆயத்தமாவோமாக. நோவா காலத்தில் ஹலலுயா அவர்கள் உணராமல் இருந்தது போல நாம் உணராமல் இருக்க வேண்டாம். செம்மறியாடு வெள்ளாடு நியாய தீர்ப்பில் ஹலலுயா நாம் பார்க்கிறது போல இல்லாதவர்களுக்கு வஸ்திரம், இல்லாதவர்களுக்கு வஸ்திரம் கொடுப்பது, ஆகாரம் இல்லாதவர்களுக்கு ஆகாரம், தண்ணீர் இல்லாதவர்களுக்கு தண்ணீர், வியாதியாக இருக்கிறவர்களை போய் விசாரிப்பது. ஹலலுயா. இப்படிப்பட்ட காரியங்கள், சிறைச்சாலையில் இருக்கிறவர்களை போய் விசாரிப்பது என்று சொல்லி சொல்லப்படுகிற இப்படிப்பட்ட நற்செயல்களை நாம் செய்ய வேண்டும். ஹலலுயா. விசேஷமாக விசுவாச பிள்ளைகளுக்கு நீங்கள் நிச்சயமாய் செய்ய வேண்டும். ஹலலுயா. ஆண்டவர் நிச்சயமாய் அப்படி செய்யும் பொழுது அதற்கு அவர் வைத்திருக்கிற நன்மையை குறித்து நாம் வாசிப்போமானால் அங்கே 25வது அதிகாரத்தில் நாம் கடைசி பகுதிகளில் நான் வாசிக்கும் பொழுது நாம் வாசிக்கிறோம். 25வது அதிகாரத்தில் அங்கு சொல்கிறார் 34வது வசனம், 25வது அதிகாரம் 34வது வசனம். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே,
உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். எனவே அங்கே செம்மறியாடாக வெள்ளாடாக ரெண்டாய் பிரிக்கிறதை பார்க்கிறோம். எல்லா இடங்களிலும் பிரிக்கப்படுகிறது. மறுரூப நாளில் பிரிக்கப்படுகிறது, இரண்டாம் வருகை நாளில் பிரிக்கப்படுகிறது, நியாய தீர்ப்பு நாளிலும் பிரிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. எல்லா இடங்களிலும் அங்கே அந்த காரியங்கள் நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு இடத்திலும் ஹல்லேலூயா, நாம் நோவா காலத்தில் நடந்தது போல அங்கே ரெண்டாய் பிரிக்கிற காரியம், அந்த பெரு வெள்ளம் வருகிறதற்கு முன்பாக ஹல்லேலூயா ரெண்டாய் பிரிக்கப்படுகிறது. அதற்கு முன்பாக மனம் திரும்பிக் கொள்வோம், அதற்கு முன்பாக ஆயத்தமாய் விடுவோம். ஆயத்தமாகிறதல் என்று சொல்லி சொன்னால் என்ன என்று சொல்லி சொன்னால், இங்கே ஒரு நான்கு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அருமையான பிள்ளைகளே, உண்மையும் வேகம் உள்ள ஊழியக்காரராக இருந்து உங்களுக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புகளை செமையாய் செய்யுங்கள். ஹல்லேலூயா. பொறுப்புகளில் மற்றவர்களுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு அவர்களுக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி பார்த்து கருத்தாய் ஞானமாய் செய்யுங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் ஆயத்தமாக்கி வைக்க வேண்டியவில்லை, ஆயத்தமாக்கி வைத்துக் கொள்ளுங்கள். கடைசி நேரத்தில் பார்ப்போம்னா ஏமாந்து போயிடுவோம். கடைசி நேரத்தில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நினையாத நேரத்தில் வர்றபடினாலே நாம் ஏமாந்து போய்விடுவோம். எனவே ஆயத்தமாவது ஏற்கனவே ஆயத்தமாகி விடுவோம். ஹல்லேலூயா. கடைசி நேரம் என்று சொல்லி அல்ல, இன்றைக்கே. ஹல்லேலூயா. தாளந்தை பெற்றவர்கள் நாளைக்கு தாளந்தை உபயோகப்படுத்தலாம் என்று சொல்லி புதைத்து வைக்க வேண்டாம். நமக்கு அதிக பணம் கொடுத்திருப்பாரானால் இல்லாதவர்களுக்கு உதவுங்க. ஹல்லேலூயா. நமக்கு அநேக திறமைகளை கொடுத்திருப்பாரானால் ஹல்லேலூயா, மற்றவர்களுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு அதை பிரயோஜனப்படுத்துங்க. ஹல்லேலூயா. எந்த திறமை இருந்தாலும் அதை பிரயோஜனப்படுத்துங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படிக்காக அவர் வந்து நாம் சம்பாதித்து வைத்ததை ஓ அவர் பெற்றுக்கொண்டு ஹல்லேலூயா நம்மை அவருடைய ராஜ்யத்தில் சேர்த்து கொள்ளும்படிக்காக அதை விருத்தியாக்குவோமாக. செம்மறியாடு வெள்ளாடு என்று சொல்லி சொல்லப்படுகிறது இல்ல, செம்மறியாட்டு கூட்டத்தை போல. ஹல்லேலூயா. இல்லாதவர்களுக்கு உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஆயத்தமாக இருக்க வேண்டிய காரியங்களில் நாம் ஆயத்தமாக இருப்போமாக. கர்த்தராமே நமக்கு நன்மை செய்வாராக. ஆமீன். நாம் தொடர்ந்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் குறித்து நாம் கற்றுக்கொள்வதற்காக நாம் ஆரம்பிப்போமாக. நாம் தானியேலின் புஸ்தகத்திலிருந்து 2:9 நாம் கடைசி காலங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறவர்களை கொஞ்சம் பார்த்தோம். இயேசு கிறிஸ்து முடிவின் நாட்களிலே நடக்க இருக்கிற காரியங்களை குறித்து சொன்னதை நாம் பார்த்தோம். மத்தேயு 24-25 பார்த்தோம். நாம் இனி வருகிற நாட்களிலே வெளிப்படுத்தின விசேஷத்தில் இனிமேல் வரப்போகிற காரியங்களை குறித்து என்ன சொல்லியிருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்ப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. வெளிப்படுத்தின விசேஷத்தை கற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு காரியம் மாத்திரம் நாம் நிச்சயமாய் மனதில் கொள்ள வேண்டும். நாம் வேதத்தில் வசனங்களை வாசிக்கிறோம், அதிலிருந்து அர்த்தங்களை நாம் புரிந்து கொள்கிறோம். நான் புரிந்து கொண்ட அர்த்தம்தான் சரி, மற்றவர்கள் புரிந்து கொண்ட அர்த்தம் எல்லாம் பொய் என்று சொல்லி சொல்லாதபடிக்கு நாம் கவனமாய் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இது அநேக பிரிவினைகளை உண்டு பண்ணுகிறது. நாம் கடைசி அந்திகிறிஸ்துவ நாட்களில் எதுக்கப்புறம் எது நடக்கும் அப்படிங்கிறதுல ஹல்லேலூயா, அது நான் சொல்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்ட மாதிரியும் ஒருவேளை நடக்காமல் இருக்கலாம், இன்னொருத்தர் புரிந்து கொண்ட மாதிரியும் நடக்காமல் இருக்கலாம். ஏன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கிறதுல என்னுடைய அறிவுக்கு எவ்வளவு புரிந்ததோ அதை வைத்து தான் நான் புரிந்து கொண்டேன் என்பதை நிச்சயமாய் நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த வசனங்களை புரிந்து கொள்ளுகிற தன்மைகளில் இருந்து நாம் ஒருவருக்கொருவர் விரோதமாகவும், ஒருவர் பாவம் செய்கிறவர்களாகவும், இன்னொருவர் பரிசுத்தமாய் மாறுகிறதாகவும் நாம் நினைப்போமானால் அது நிச்சயமாய் சரியல்ல. ஹல்லேலூயா. எனவே வெளிப்படுத்தின விசேஷத்தை படிக்கும் பொழுது அதை நாம் கற்றுக்கொள்கிறவர்களைப் போல படிக்க வேண்டுமே ஒழிய, ஹல்லேலூயா, கற்று தேர்ந்து விட்டவர்களைப் போல நினைத்து கொண்டு அதை படிக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நாம் இன்றைக்கு கொஞ்சம் கற்றுக்கொள்கிறோம், இன்னும் கொஞ்ச நாள் ஆனால் இன்னும் கொஞ்சம் கற்றுக்கொள்வோம். 20 வருடத்திற்கு முன்பாக நான் கற்றுக்கொண்டது ஒரு காரியம், அது நாட்கள் ஆக ஆக இன்னும் அதிகமாய் புரிந்து கொண்டேன்,
சில காரியங்கள் முதலாவது நான் யோசித்தது போல அல்லாதபடிக்கு அது இன்னும் வேறுபட்டதாய் காணப்படுகிறதை உணர்ந்து கொண்டேன். ஹலலுயா. அதுபோல நாம் இது கற்றுக்கொள்ள வேண்டிய வார்த்தைகளே ஒழிய இது புரிந்து புரிந்து நாம் அதில் உணர வேண்டிய ஒரு வார்த்தைகள், இதை முத்திரை போடக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்கு. இதை படிக்க வேண்டிய வசனங்கள் ஹலலுயா, அதை புரிந்து கொள்ள வேண்டிய வசனங்கள். ஆனாலும் இதனால இந்த வசனங்களை நான் இப்படி புரிஞ்சுக்கிட்டா நான் ரட்சிக்கப்படுவேன், வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டா நான் ரட்சிக்கப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவதற்கு, அப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு பண்ணுவதற்கு இதில் ஒன்றுமில்லை. ஹலலுயா. எனவே வெளிப்படுத்தின விஷயத்தை நம்ம கற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம புரிஞ்சுக்கொள்ள வேண்டியது இது இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆணித்தரமாய் பேச பார்ப்போமானால் நம்முடைய வார்த்தைகள் தவறு என்று சொல்லி அந்த வெளிப்படுத்தின விஷயத்துல இன்னொரு வசனம் நமக்கு சொல்லி கொடுக்கும். ஹலலுயா. நாம் நாளுக்கு நாள் அதிக அதிகமாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. இந்த வெளிப்படுத்தின விஷயத்தில் நாம் கற்றுக்கொள்ளும்படிக்கு நாம் தொடர்ந்து இந்த நாளிலே இதை வெளிப்படுத்தின விஷயத்தினுடைய ஒரு வரைய அது முதல் தொடக்க அதிகாரத்திலிருந்து முடிவு அதிகாரம் வரைக்கும் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக இன்றைக்கு பார்த்து நாம் தொடர்ந்து மற்ற ஒவ்வொரு காரியமாய் வருகிற வாரங்களிலே கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. வெளிப்படுத்தின விசேஷம் மொத்தம் 22 அதிகாரங்கள் உள்ளது. அந்த 22 அதிகாரங்களை குறித்து அவர் யோவான் என்கிற அப்போஸ்தலனுக்கு அவன் பத்மு என்கிற தீவிலே அவனை கைதியாக நாடுகடுத்தப்பட்ட நிலைமையில் அந்த இடத்துல அவன் தேவன் கர்த்தருடைய நாளிலே மறுரூபமாகி தரிசித்த தரிசனத்தை தான் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த தரிசனத்தில் அங்கே பார்க்க ஆரம்பித்த அந்த நேரத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் 1:19 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 1:19 வசனம், நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது. அவர்கிட்ட தரிசனத்தில் அவர் காண்கிறது, அந்த தரிசனத்தில் அவர் பார்க்கிறதாக இருக்கிறதாக பார்ப்பது, இன்ம வரப்போகிற சம்பவங்களை பார்க்கிற இந்த காரியங்களை எல்லாம் எழுது. எனவே அதில் 3 பகுதிகள், 1 கண்டவைகள் இருக்கிறவைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுகிற ஒரு பகுதி, 2 பகுதிகள், 1 கண்டவைகள் இருக்கிறவைகள் இன்னைக்கு பார்க்கிற காரியம் இன்னைக்கு இருக்கிற காரியம், 2வது இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகள். இந்த 2 காரியங்களை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு கிருபையின் காலத்தில் பூமியில் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு காரியமும், கிருபையின் காலத்தில் பரலோகம் எப்படி இருக்கிறது என்கிற ஒரு காரியமும், அந்த இனிமேல் வரப்போகிற அல்லது கிருபையின் காலத்திற்கு பின்பாக வரப்போகிற காரியங்களையும் எழுது என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இது ஒரு தரிசனமாய் அவர் பார்க்கிறார். அவர் ஆவிக்குள்ளாக பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோகத்தில் இருக்கிற காரியங்களையும் தரிசிக்கிறார், பூமியில் இருக்கிறவைகளையும் தரிசிக்கிறார். அந்த முதல் 1, 2, 3 அதிகாரங்கள் கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் எழுது என்று சொல்லி சொன்ன அந்த பகுதி அன்னைக்கு இருக்கிற காரியங்கள். 4வது அதிகாரத்திலிருந்து இவைகளுக்கு பின்னால் நடக்க போகிறவைகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 4வது அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கிறோம், இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன், முன்னே எக்கால சத்தம் போல என்னோட பேச நான் கேட்டிருந்த சத்தமானது இங்கே ஏறிவா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. இங்கே ஏறிவா, எங்கள் பரலோகத்தில் பரலோகம் திறக்கப்பட்டிருக்கு, வாசலை பார்க்குறாரு, அங்கே கால சத்தம் போல பேசின அந்த சத்தம், இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன். எனவே 4வது அதிகாரத்திலிருந்து இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. இன்னும் கூட இந்த நடக்க வேண்டிய நாட்கள், அந்த அந்தி கிறிஸ்துவின் நாட்களில் இருக்கிற அந்த 7 வருடங்களை குறித்து தான்
இந்த 4வது அதிகாரத்திலிருந்து 21வது அதிகாரம் வரைக்கும் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அநேகர் கருதுவது உண்டு. எனவே இனிமேல் வரப்போகிறவைகள் என்று சொல்லி சொல்லுவது கிருபையின் காலம் முடிந்ததற்கு பின்பாக நடக்கிற காரியங்கள் என்று சொல்லி நாம் இந்த வேத வசனங்களை அறிந்து கொள்வ அப்படி அந்த கருத்தோடு நாம் அதை புரிந்து கொள்வதற்கு நாம் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். 21வது அதிகாரத்தில் அங்கே இப்பொழுது இருக்கிற வானமும் பூமியும் ஒழிந்து போய் புதிய வானம் புதிய பூமி உண்டாகும். எனவே 21, 22 அந்த 2 அதிகாரங்களில் புதிய வானம் புதிய பூமியை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 1, 2, 3 அதிகாரங்கள் யோவான் இந்த தரிசனத்தை பார்க்கிற நாளிலே பூமியில் உள்ளவைகளையும் பரலோகத்தில் உள்ளவைகளையும் அங்கே அவர் எழுதியிருக்கிறார். 4வது அதிகாரத்திலிருந்து 20வது அதிகாரம் வரைக்கும் இனிமேல் சம்பவிக்க போகிற அல்லது கிருபையின் காலத்திற்கு பின்பாக சம்பவிக்க போகிறவரை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொல்லி அந்த அர்த்தத்தில் நாம் இந்த வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்க போகிறோம். கர்த்ததாமே நமக்கு வருகிற நாட்களிலே இதை கற்றுக்கொள்ளும்படிக்கு உதவி செய்வாராக. ஆமே ஆமே.